நடிகை சித்ராவின் மரணத்தில் அரசியல் தலைவருக்கு தொடர்பு இருப்பதாக சித்ராவின் கணவர் ஹேமந்த் தெரிவித்துள்ளது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல டிவி நடிகை சித்ரா சீரியல் ஷூட்டிங்குக்காக பூந்தமல்லி அருகே பெங்களூரு பைபாஸ் சாலையில் அமைந்திருக்கும் ஹோட்டலில் தனது கணவர் ஹேமந்துடன் தங்கியிருந்தார். அப்போது அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இவர் தற்கொலைக்கு முழுக்க முழுக்க அவர் கணவர் ஹேமநாத் தான் காரணம் என்று சித்ராவின் பெற்றோர்கள் கூறியதால் ஹேம்நாத்தை போலீஸ் கைது செய்து விசாரித்து இருந்தது. அதன்பின் அவர் ஜாமீனில் வெளியே வந்தது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. சில மாதங்களுக்கு முன்தான் சித்ரா உடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் வந்தது. இவர் இறந்து ஒரு ஆண்டு முடிந்துவிட்டது. ஆனால் இவருடைய திடீர் மரணத்திற்கு காரணம் என்ன? தற்கொலையா கொலையா? அதற்கு காரணமானவர்கள் யார் என்ற கேள்விகளுக்கு இன்னும் விடை தெரியாமல் இருக்கின்றது. மேலும் சித்ராவின் குடும்பத்தினரும் ரசிகர்களும் இவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறுவதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சித்ராவின் மரணத்தில் திடுக்கிடும் தகவலை சித்ராவின் கணவரை ஹேம்நாத் அறிவித்திருக்கிறார். அது என்னவென்றால், நடிகர் சித்ராவின் மரணத்தில் அரசியல் தலைவருக்கு தொடர்பு இருப்பதாக கூறியிருக்கிறார். மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் சித்ராவின் கணவர் ஹேம்நாத் கூறியிருப்பது, சித்ரா மரணத்திற்கு காரணமான அரசியல் தலைவரால் எனது உயிருக்கு ஆபத்து உள்ளது. என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அரசியல் தலைவர் யார் என்பது பற்றிய விவரம் வெளியாகும். சித்ரா மரணத்திற்கு காரணமானவர்கள் தற்போது என் உயிருக்கும் குறிவைத்துள்ளனர். என் மீது சுமத்தப்பட்டுள்ள பழியை போக்கவே இப்போது வாழ்ந்து வருகிறேன். சுப்பாராம், சரோஜாராம், மதுசூதனன், சாய் வெங்கடேஷ், யாமினி, இம்மானுவேல், ராஜா உள்ளிட்ட ஏழு பேர் அடங்கிய ஒரு கும்பல் என் மூலம் என்னுடைய மனைவி சித்ராவின் தற்கொலைக்கு காரணமாக இருந்த பண்பலம் படைத்த மாபியா கும்பலை தொடர்பு கொண்டு அவர்களிடம் இருந்து பணம் பெற முயல்கிறார்கள். இந்த செயலுக்கு ஒத்துழைக்காத பட்சத்தில் என்னை கொலை செய்துவிடுவதாக அந்த கும்பல் மிரட்டுகிறது. இன்னொரு புறம் என் மனைவியின் தற்கொலைக்கு காரணமான கும்பலின் பெயரை வெளியில் சொன்னால் என்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துவோம் என்று அவர்கள் மிரட்டுகிறார்கள். இவ்வாறு இரு தரப்பில் இருந்தும் மாறி மாறி என்னை மிரட்டி வருவதால் என்னுடைய உயிருக்கு பெரும் ஆபத்து இருக்கிறது. என் மீது சுமத்தப்பட்ட பழியை போக்கும் வரை நான் உயிரோடு இருக்க விரும்புகிறேன். எனக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவை. உயிருக்கு பயந்து தற்போது வழக்கறிஞர் வீட்டில் தஞ்சம் அடைந்துள்ளேன். சித்ரா மரணத்திற்கு காரணமானவர்கள் அரசியல் அதிகாரம் மிக்கவர்கள் என்று கூறியிருக்கிறார். இப்படி ஹேமநாத் அளித்து இருந்த பேட்டி தற்போது சோசியல் மீடியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சித்ரா மரணம் தற்கொலை என்றிருந்த நிலையில் தற்போது அரசியல் தலைவர் தொடர்பு இருப்பது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனையடுத்து காவல்துறையினர் விசாரணை தீவிரப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.